தெரியுமா உங்க அப்பா கிட்ட நான் விட்டு போகணும். அப்பா போய் லாலிபப்பே வாங்கி தர மாட்டீங்களா? அடிச்சே நான் உன்ன. ஓகே. தெரியுமாடி வர வர தேவி ரொம்ப மாறிட்டாடி, பேச கூட மாட்டாடி. ஆமாடி, அங்க பாரு தேவி போறா. ஏ தேவி, நீ என்னடி பண்றீங்க? நீ சாப்பிட்டீங்களா? உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமா? என்னடி டெய்லி காலையும் எங்கிட்ட பேசுவாங்கடி. அப்படியா? என்ன பேசுவாங்க? டெய்லி எங்கிட்ட பேசுவாங்கடி. காளியம்மா வந்து எனக்கு சக்தி எல்லாம் கொடுத்துருக்காங்கடி. யாராச்சும் என்ன ஏதாச்சும் பண்ணாங்கன்னு வையேன், நான் காளியம்மாட்ட சொல்லி அவங்களுக்கு சும்மா விட மாட்டேன். அவங்களை கொண்டு வேண்டி நான் நம்புங்கடி. உண்மையாவே நான் பேசுவேன். இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? டெய்லி காளியம்மா எங்கிட்ட பேசுறதா டிவில எல்லாம் வரும்டி. என்ன சார் மேடம் வருது? சரி, இந்த வீட்டுக்கு போவோம்மா. யாருங்க நீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க மெடிக்கல் கேம்ப் ஸ்டூடண்ட்ஸ்மா. நீங்க எல்லாரும் வேக்சின் போட்டீங்களாம்மா? போட்டாச்சுங்க. உட்காருங்க. சரி, தண்ணி எடுத்துட்டு வரேன் நான் போய். இது சத்தம் கேட்டு இருக்கு. ஆமா, இந்தாங்க தண்ணி. நன்றிம்மா. இனி விட்டுங்க, நான் போகணும். இனி விட்டுங்க, இனி விட்டுங்க. என்னங்க என் பிள்ளைக்கு என்னாச்சு? அங்கதான் இருந்தேன், எப்படி வந்தா? ஒன்றும் இல்லைங்க, உங்க பொண்ணுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் சொல்ற டாக்டர் போயிட்டு பாருங்க, சரிங்களா? Is this schizophrenia? Yeah, it reveals like that only. நீங்க பயப்படாதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இது மனசு தேவி நோய், இதை நம்ம சீக்கிரமா குணப்படுத்திடலாம், சரிங்களா? இப்ப நிறைய நவீன சிகிச்சை முறைகள் எல்லாம் இருக்கு, கூடவே மருந்தும் சிகிச்சையும் இருக்கு. அது கூட குணப்படுத்தலாம், சரிங்களா? பயப்படாதீங்க. திரும்ப திரும்ப உங்களோட மூட நம்பிக்கைகளை அவங்களுக்குள்ள புகுத்தாதீங்க. அவங்களோட மன விட்டு பேசுங்க. ஐயா முத்தையா, என் பிள்ளைக்கு போய் பிடிச்சிருக்கு வந்து ஓட்டுங்களேன். என்ன ராமசாமி சொல்றீங்க? அந்த தொழிலாம் நான் விட்டுட்டேங்களே. நீங்க போய் நல்ல மனநல மருத்துவரை பாருங்க. சரிங்கய்யா. இது போன்றுதான் இக்காலத்திலும் சில கிராமங்களில் இவ்வகையான மூடநம்பிக்கைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறது. எனவே இத்தகைய மூடநம்பிக்கைகளை புறக்கணித்து மனநல காப்பகத்தை அணுகவும்.